அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். தண்ணி குடிங்க. எனக்கு வேண்டாம்ப்பா. சரி, உங்க புள்ள ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்றேன். இந்தாங்க தண்ணி பாட்டில் பிடிங்க. அது வரைக்கும் நம்பர் சொல்லுங்கம்மா, நம்பர் சொல்லுங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கம்மா, நான் ஃபோன் பேசுறேன். சந்துரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்ல மேடம், பார்க்கல. ஹலோ, எங்க இருக்கீங்க? இத வர. என்ன பண்றது மேடம்? நீங்க தான் நினைக்க, அந்த அம்மாவுக்கு ஆதரவா போராட்டம் தர்ணான்னு ஜெயந்தி எழுத்து பயங்கரமா போராடினீங்க. ரொம்ப தைரியசாலி மேடம் நீங்க. தேங்க்ஸ் சார். எப்படியோ பையனை அம்மாவோட சேர்த்து வச்சிட்டீங்க மேடம். ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க மேடம். அவங்களை நீங்க பாத்தீங்களா? ஆமா மேடம், பார்த்தனே. இப்பதான் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போனாங்க. அவங்களை நாங்க பாக்கணும், எங்க போறாங்கன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்களே. அதோ அந்த பிரீத்தி டிராவல்ஸ், அதுல என்பிகே குரூப் ஆஃப் டிராவல்ஸ்ல டிக்கெட் கவுண்டர்ல நின்னாங்க. வரும், அங்கதான் பார்த்தேன். என்ன விஷயம் மேடம்? ஒண்ணுல, ரொம்ப தேங்க்ஸ். வா பூமி. பிரீத்தி டிராவல்ஸ். இதுதான், உள்ள போங்க. வாங்க சார், உட்காருங்க. எந்த ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணோம் சார்? ஒரு சின்ன ஹெல்ப், என்னோட பெரியத்தை இங்க வந்து டிக்கெட் புக் பண்ணி பஸ்ல போனாங்க. அவங்க எந்த ஊருக்கு போறாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? அவங்க பேரு சுலோச்சனா. அந்த பேர்ல யாரும் இல்லையே. அவங்களோட பையன் பேரு சந்துருங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? என்ன பிரச்சனை? இல்ல சார், அது வந்து அவங்க கோச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு. கரெக்டான பேர் சொல்லுங்க, அப்பதான் தகவல் சொல்ல முடியும். வரும், அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. நம்ம தப்பான பஸ் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அவங்க எதுக்கு கேரளா போக போறாங்க சார்? 55 வயசுல யாராச்சும் லேடி டிக்கெட் புக் பண்ணிருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்களேன். இதோ பாக்குறேன் மேடம். புக் பண்ணிருக்காங்க. பேரு திலகவதி. திலகவதி? திலகவதியா? வருண், உங்க பெரியமாவுக்கு திலகவதின்னு ஏதாச்சும் பேர் இருக்கா? தெரியலையே. பூமி, எங்கம்மா இருக்க? அத்த, ஒரு முக்கியமான விஷயம். உங்க சிஸ்டர் சுலோச்சனா அம்மாவுக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? ஆமா, திலகவதி. அப்படியா? ஆமா, அவங்க ஒரிஜினல் பேர் திலகவதி தான். ரொம்ப நெருக்கமானவங்க சுலோச்சனான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் அத்த, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பூமி, ஹலோ. வருண், உங்க பெரியமாவோட ஒரிஜினல் பேரு திலகவதி. ஆமே, அத்த சொல்றாங்க.
சார், அவங்க பேர் திலகவதி தானா? அவங்க இப்ப எங்க சார் புக் பண்ணிருக்காங்க? அவங்க பாலக்காட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க சார். அந்த பாலக்காடு பஸ் கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு சார்? பஸ் கிளம்பி 10 நிமிஷம் ஆச்சு சார். 10 நிமிஷம் ஆச்சா? ஐயோ, அந்த வண்டி நம்பர் மட்டும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். TN10BC5107. ஓகே பூமி, கார்ல போனா புடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ சார். வா 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 வா. சார், கேரள பஸ் எப்ப கிளம்புச்சு? கிளம்பி கொஞ்ச நேரம் ஆச்சு சார். பஸ் எங்க போகுது? என் புள்ள சந்திரவை காணமே. சந்துரு, சந்துரு, சந்துரு! ஏய் கிளவி, ஏய் இங்க பாரு. பேசாம சத்தம் போடாம உட்காரணும், இல்லைன்னா குத்தி போட்டுட்டு இறங்கி போயிட்டே இருப்பேன். டேய் யாரா நீ? எங்கடா என் புள்ள? என்னை எங்கடா சேரும் போது இப்ப அது வரைக்கும் கம்முன்னு இருக்கும். ஆமா, இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்தனே, தண்ணியில என்னத்தடா கலந்து கொடுத்தீங்க? அதிகமா பேசாத கிளவி, உன் புள்ள பஸ் ஏத்தி விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு நீ வேண்டாம். உன்னை கொண்டு போய் கேரளால இறக்கி விடுறதா இங்க வேலை? நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ண உடம்புல உசுறு தங்காது. அட பாவி, என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி நடிச்சு அவசரமா கூட்டிட்டு வந்து என்ன ஊரை விட்டு அனுப்பதானா? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு மகனை கொடுத்ததுக்கு பதிலா என்ன மலடியாவே வச்சிருக்கலாமே. ஜெயந்தி, வாசகி சொன்ன பிளான் படி அம்மாவை கேரளா பஸ் ஏத்தி அனுப்பிட்டேன். அவங்க கண்காணாம எங்கேயாவது போய் தொலையட்டும். இனிமே அவங்களால நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது. இந்த ஸ்வீட். சூப்பர் சூப்பர்ங்க. இந்த பிளான் நமக்கு முதல்லயே தோணாம போயிடுச்சு பாருங்க. தேங்க்ஸ் வாசகி. பரவாயில்ல ஜெயந்தி, நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னை காப்பாத்துறதே என்னோட கடமை இல்லையா? தீனா தான் கூப்பிடுறான். சொல்லு தீனா. மேடம் பஸ் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. கிழவி என்ன பண்றா? அதுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு மேடம், அழுதுகிட்டே இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அந்த நல்ல காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் கால் பண்ணு. ஆ சரிங்க மேடம். உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சான், எதுவும் செய்ய முடியாம அழுதுகிட்டே போறாங்களாம். இனிமே அவங்க இங்க திரும்பி வரவே மாட்டாங்க. சூப்பர் ஐடியா கொடுத்த வாசகி, உன்னாலதான் என் மாமியாரை நான் தொலைக்க முடிஞ்சது. இந்தா ஸ்வீட் தர, ஸ்வீட் சாப்பிடு. உன்னாலதான் நான் இந்த பூமியை சவால ஜெயிக்க முடிஞ்சது. என்னையாச்சு?
பிரிமா ஏய் மருள் எந்திரிச்சா பூமிகா சொல்லிடுவா ஏய் யார் பாவுங்க விட்டுருங்க இந்த அம்மாவை கூட்டு போய் கேரளால இருந்து சார் ஓட சொன்னாங்க ஆனா கொல்ல சொல்ல சார் டேய் ரெண்டு பேரும் முதல்ல கீழே இறங்குங்கடா சார் கீழே வச்சு சார் வாடா சார் 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 வாடா சார் வாடா சார் இறங்க சார் சார் போங்க சார் சார் பெரியது போங்க கேளுங்க சார் சார் நீங்க வந்து இறங்கடா சார் 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 போன் சொல்றல கேளுங்க சார் போ சார் 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 இறங்க சார் ப்ளீஸ் சார் சார் முடியாதுங்க மன்னிச்சிருங்க சார் உங்களுக்கு ஒண்ணு இல்ல பூமி நீ வந்துட்ட இல்ல அதுவே எனக்கு போதும் பரவாயில்லப்பா எடுப்பா என் பிள்ளை ஏமா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டான் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான பாடம் கத்து கொடுக்கலாம் இப்ப நீங்க வண்டியில ஏறுங்க சார் என் பையன் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வான்னு நான் நினைக்கவே இல்லம்மா அவன் என்ன மன்னிச்சிடுமான்னு காலில் விழுந்ததும் என் பெத்த மனசு அப்படியே உருகிடுச்சுமா அப்புறம் நான் எதையுமே யோசிக்கல பாசத்தை காட்டி என்ன முட்டாளாக்கிட்டம்மா அழாதீங்க பெரியத்த சந்திர உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதும் ஏதோ சீரியஸா என்னமோ ஒரு பெரிய தப்பு நடக்க போற மாதிரி உறுத்தலா இருந்துச்சு அதனால்தான் நானும் வரணும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே வந்தோம் என்னோட உள்ளுணர்வு சொன்னது சரியா போச்சு இப்ப கூட சொல்றம்மா இந்த தப்பு என் பையன் தானே செஞ்சிருக்க மாட்டாம்மா எல்லாம் அந்த ஜெயந்தி திட்டம் போட்டு என் பிள்ளைய பண்ண வச்சிருப்பாம்மா அவனால எப்பதான் திருத்த போறனோ பெரியமா சந்திரோ என்ன கை குழந்தைய இன்னுமா உங்க புள்ள மேல நீங்க இப்படி கண்மூடித்தனமா பாசம் வச்சிருப்பீங்க அவன் எப்போ உங்க கைய விட்டு போயிட்டான் பெத்த அம்மான்னு கூட பாக்காம உங்க மேல காரை ஏத்துறது உங்களை பஸ்ல ஏத்துறது இந்த மாதிரி கேவலமான செயலை செய்வானா அதனால திருந்த வேண்டியது அவன் இல்ல நீங்க தான் வருண் சொல்றது கரெக்ட் தான் பெரியத்த பசி ஆறினதுக்கு அப்புறம் கிடைக்கிற சாப்பாடு வேஸ்ட் தான் பாசம் அடங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் கிட்ட நாம அதே அன்பை மறுபடியும் எதிர்பார்த்தா அது வேஸ்ட் தான் வருண் காரை எங்கேயாச்சும் நிறுத்துங்க இவங்க சூடா டீ ஏதாச்சும் குடிச்சாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க சரி ஓகே வரும் பெரியத்தை ஏமாத்தி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது நானும் அதான் யோசிக்கிறேன் பூமி அந்த சந்திரு இந்த நிமிஷம் என் கையில கிடைச்சான் அவனை அண்ணான்னு கூட பார்க்க மாட்டேன் அவனை அடிச்சு பின்னிடுவேன் நாம் அடிக்கிறது அவங்களுக்கு அந்த நிமிஷம் மட்டும் வலிக்க கூடாது வரும் அதை நினைச்சு நினைச்சு அவங்க துடிக்கணும் அப்படி ஒரு பாடத்தை நம்ம கத்துக் கொடுக்கணும் சரி நீ யோசனை பண்ணிட்டு நான் போய் டீ வாங்கிட்டு
பூமி சொல்லுமா, ஏதோ அவசரமா கிளம்பி போனீங்களே, போன வேலை முடிஞ்சுதாமா? நாங்க எங்க போனோம் ஏன் போனோம் தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அத்த. என்னமா என்ன விஷயம்? சந்துரு ஒரே நாள்ல மனசு மாறி வந்து மன்னிப்பு கேட்டது, அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போனத என்னால நம்பவே முடியல அத்த. எனக்கு ஏதோ தப்பு நடக்க போதுன்னு தோணுச்சு, அதனால அவங்கள ஃபாலோ பண்ணதான் நான் வேகமா கிளம்பினாங்க. அப்படியா? நான் நினைச்சதெல்லாம் கரெக்டா போச்சு. சந்துரு அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போல, கேரளாக்கு போற பஸ்ல ஏத்தி விட்டுருக்காரு. ஐயோ, விருந்துன்னு சொல்லி வர வைப்போம், ஆனா நம்ம ஸ்டைல்ல அவங்களுக்கு மருந்து கொடுத்து அனுப்புவோம் அத்த. புரியுதுமா? பிரமாதம், என்ன பண்ணலாம் சொல்லு. அத்த வாசுகி அண்ணி வீட்டில் இருக்காங்களா? இல்லை, வீட்டில் இல்லாத மாதிரி தெரியுது. அப்போ அவங்க என்கிட்ட நேற்று சேலஞ்ச் பண்ணதை வச்சு நான் நினைக்கிற வாசுகி அண்ணி அநேகமா இப்போ அந்த ஜெயந்தி வீட்டில் தான் இருப்பாங்க. அது எப்படி நீ சொல்ற? பெரியத்த விஷயத்துல தான் நேற்று வாசுகி அண்ணி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க, அதனால ஏன் நோக்கத்தை கெடுக்க எப்படியாவது அந்த ஜெயந்திய ஃப்ரெண்டு பிடிச்சு குட்டைய குழப்பணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன், அவங்க இந்நேரம் அங்கதான் இருப்பாங்க. நீங்க எதுக்கும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க, அவங்க அங்க இருந்தா அவங்க மூலமா நான் சொல்றத அப்படியே ஜெயந்தி கிட்ட சொல்லுங்க. ஆனா நான் லைன்ல இருக்கிறத சொல்லாதீங்க. சரிமா, இப்ப கால் கான்ஃபரன்ஸ் போடுங்க. சரி, அப்படியே இரு. சந்திரு, உங்க அம்மா விஷயத்துல நான் சொன்னதை நீங்க இன்னைக்குதான் கரெக்டா செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் வாசுகி ஐடியா தான், அவ எந்த நேரத்துல எப்படி காய் நிறுத்தணும்னு பிளான் பண்றதுல சரியான கில்லாடி. போதும் 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 உங்க புகழ்ச்சி. ஜெயந்திக்கு மட்டும் இல்ல எனக்குமே இது பிரஸ்டீஜ் இஷ்யூ, அதனாலதான் கரெக்டா பிளான் போட்டேன். பெரியம்மாவை ஊரை விட்டு அனுப்பி பூமிக்கு சரியான நோஸ்கட் கொடுத்தாச்சு, இனிமே அவளுக்கு என்கிட்ட மோதிரத்துக்கு தைரியமே வராது. அம்மாதான் கால் பண்றாங்க. என்னன்னு கேளு. கேளு. அம்மா சொல்லுமா. வாசுகி எங்கம்மா இருக்க? நான் வந்து ஜெயந்தி வீட்டில் இருக்கேன். ஏன்? ஓ ஏமா, அங்கேயே போனேன். அது வந்து சந்திரனா பெரியம்மா கூட்டிட்டு போயிட்டாருல, அதான் சந்திரனா வைஃபுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன். ஐயோ, ஜெயந்தி கிட்ட பேசணும், சந்துரு நம்பர் உன்கிட்ட இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆமா, நீ அங்கதானே இருக்க, நல்லதா போச்சு. ஜெயந்தி கிட்ட கொஞ்சம் போனை கொடுமா. நீ என்ன பேசணும் அவகிட்ட? அவ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா, மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு போக புருஷனை அனுப்பி வச்சிருக்கா. அவளை பாராட்ட வேண்டாமா? இத பாருமா, போனை கொடுமா. ஒரு நிமிஷம், அம்மா ஏதோ ஒன்று பாராட்டணுமா, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஆண்டி, ஹலோ. ஜெயந்தி, நான் பார்வதி அத்தை பேசுறேம்மா. தெரியுது அத்த, நாம பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஆமாம்மா, சுலோச்சனாக்கா அழுதுகிட்டே நேற்று வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க விஷயத்த கேட்டு நாங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டோம். இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னு நினைச்சோம், ஆனா நீ மனசு வச்சு ஒரே நாள்ல இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்ட. ஆமாம்மா, இங்க சந்திரு வந்து அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். நீதான் அவன் மனசை மாத்தி அம்மாவோட அருமை பெருமையெல்லாம் புரிய வச்சு அனுப்பி வச்சதா சொன்னான். ஆமாம்மா,
நான் தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சிருந்தேன். மாமியாருங்கிறது இன்னொரு அம்மாவாச்சு அத்தை. பாத்தியம்மா, இவ்வளவு நல்ல மனசுக்காரியா இருக்கேன், எப்படி பாராட்டமா இருக்க முடியும்? எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. நீ என் வீட்டுக்கு வரணும், உனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்றேன். அப்படியா? நானா? விருந்துக்கா? பரவாயில்ல அத்த, நான் என் கடமையை தானே செஞ்சேன், இதுக்கெல்லாம் எதுக்கு விருந்து? அதெல்லாம் இல்லம்மா, நீ இங்க வந்தே ஆகணும், உனக்கு ஒரு பரிசு தர ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.